நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஐப்பசி மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, இது தமிழுக்கு. ஆங்கிலம் 3/11/2024. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:01. திதி இன்றிரவு 9:30 வரை திதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று காலை 6:14 வரை விசாகம், பின்பு அனுஷம். நாம யோகம் பிற்பகல் 12:03 வரை செவ்வாய்க்கும், பின்பு சோபனம். கரணம் இரவு 9:30 வரை கௌலவ கரணம், பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:03 வரை தான் சித்த யோகம் இருக்கு, அதன் பின்பு ஃபுல்லாகவே மரண யோகம் இருக்கு. சுப வேலைகள் எதையும் செய்ய வேண்டாம், அன்றாட வேலைகளை செய்யலாம். இன்றைய தினம் சந்திர தரிசனம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை யமகண்ட. நண்பகல் 12:00 முதல் 1:30 வரை. குளிகை 3:00 முதல் மாலை 4:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரை, நண்பகல் 1:30 முதல் 2:30 வரை. வாரசூல மேற்கு பரிகாரம் வெல்லம் சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை 6:14 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி நட்சத்திர சந்திராஷ்டமம் ஆரம். இன்றைய தினம் சந்திர தரிசனம். 3ஆம் பிறை. 3ஆம் பிறை அப்படின்னா எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த 3ஆம் பிறையை பார்ப்பவர்களுக்கு எல்லா வேலைகளும் நடக்கும் அப்படின்றது. அதை பாருங்க, சந்திர தரிசனத்தை இன்றைய தினம் பாருங்க. நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்றைய வழிபட வேண்டிய தெய்வம், பைரவர் வழிபாட்டை இன்னைக்கு செய்யுங்க. அதுவும் இல்லாம சஷ்டி ஆரம்பம் இல்லையா, சஷ்டி 2ஆம் நாளாக வருகிறது. அப்போ முருகப்பெருமானையும் வணங்குங்க. முருகன் கோயிலுக்கு சென்று மாலை வேளையில வழிபாடு செய்யுங்கள். சில பேர் வீட்லேயே விரதம் இருந்து செய்வாங்க, அவங்கெல்லாம் இன்றைய தினம் மாலை வேளையில சஷ்டி கவசம் படிங்க, வேல்மாறல் படிங்க. வேல்மாறல்லாம் படித்தா ரொம்ப நல்லது, அந்த வேல்மாறலை படிங்க, சரிங்களா. நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்க. துலா லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன். விருட்சிகத்தில் சந்திரனும் சுக்கிர பகவானும் புத பகவானும். கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கா. மீனத்தில் ராகு பகவானும் மாந்தி பகவான். ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். கன்னியில் கேது பகவான். ஒரு பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வர ஜாதகம் எல்லாம் நிறைய ஜாதகம், ஆண் ஜாதகமாக இருக்கட்டும் பெண் ஜாதகமாக இருக்கட்டும், 31 வயசு, 32 வயசு, 33 வயசு, இப்படி திருமணம் நடக்காமல் திருமணம் தடைபட்டு இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு அந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அந்த ஜாதகத்துல இந்த பதிவை பார்க்குறவங்க வீட்டில் யாராவது 30 வயசுக்கு மேலே ஆண் பிள்ளைகள் இருந்தாலும் பெண் பிள்ளைகள் இருந்தாலும் திருமணம் நடக்கல அப்படின்னு இருப்பவர்களுக்கு, நீங்க நிறைய இடத்துல சில பேர் சொல்லுவாங்க இது சுத்த ஜாதகம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. சரி, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா திருமணம் நடக்கணுமா நடக்கக்கூடாதா, நீங்களே சொல்லணும். அப்போ அந்த ஜாதகத்துல உள்ளாழ்ந்து பார்க்கணும். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது உள்ளாழ்ந்து பார்க்கணும், மேலோட்டமா பார்க்க கூடாது. கிரகங்கள் மேலோட்டமா இருக்கு. இப்ப நான் கோச்சாரம் சொன்னேன், அதை வச்சு மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. இந்த கிரகங்கள் எந்தெந்த சாரத்துல இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அது பார்த்தாதான் அதுல என்ன சங்கடம் இருக்கு, என்ன தோஷம் இருக்கு அப்படின்னு தெரியும். இப்ப சில பேர் சொல்லுவாங்க 2ஆம் வீடு சுத்தமா இருக்கு, 7ஆம் வீடு சுத்தமா இருக்கு, 5ஆம் வீடு சுத்தமா இருக்கு, ஆனா ஏன் கல்யாணம் ஆகல அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா. அப்போ அந்த ஜாதகம் 92, 93 இந்த மாதிரி பிறந்தவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சனி செவ்வாய் இணைவு இருக்கும், சனி கேது இணைவு இருக்கும், சனி சந்திரன் இணைவு இருக்கும். இணைவுனா என்ன, இப்ப நீங்க ஒரு ஜாதகத்தை எடுத்து இது சுத்த ஜாதகம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இதுல என்ன நடக்கும் அப்படின்னா,
இப்போ சனி பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, மகரத்துல இருக்கு, அந்த இடத்துல என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு? உத்திராடம் இருக்கு, திருவோணம் இருக்கு, அவிட்டம் இருக்கு. அப்போ சனி திருவோண நட்சத்திரத்தில் இருந்தாலும் பாதிப்பு, சனி அவிட்ட நட்சத்திரத்துல இருந்தாலும் பாதிப்பு, புரியுதுங்களா? அப்ப சனி செவ்வாய் இணைவு இருக்கா? அதே மாதிரி சனி சந்திரன் இணைவு வந்துருதா அந்த இடத்துல? அப்ப என்னாகும்? திருமண தடை ஏற்படும். செவ்வாய் நாலாம் பார்வையாக சனியை பார்த்தாலும் திரிகோணத்தில் சனி செவ்வாய், சனிக்கு திரிகோணத்தில் செவ்வாய் இருந்தாலும் இந்த பாதிப்புகள் கொடுக்கும். இதுதான் ஆழ்ந்து பார்க்கணும். ஒருத்தருக்கு திருமணம் நடக்கல, நிறைய பேர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா உடனே திருமணம் நடக்கணும்ல, ஏன் நடக்கல? சரி, சில பேருக்கு அஞ்சாம் பாவம் சுத்தமா இருக்கும், ஆனா குழந்தை பிறக்காது, ஏன் அப்படின்னு உள்ளார்ந்து பார்க்கணும். என்ன வர ஜாதகம்லாம் இப்ப பாத்தீங்கன்னா சமீப காலமாவே திருமணம் நடக்கல, தட்டி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்தது. இந்த தீபாவளிக்கு முன்னாடி ஐப்பசி மாதம் முதல் முகூர்த்தத்திலேயே ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடந்தது. அந்த பெண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் சேர்க்கை. என்ன பண்ண, அவங்க சொல்றாங்க, என்ன என் மகளுது சுத்த ஜாதகங்க, வந்து நாங்கள் பார்த்த இடத்துலலாம் எந்த விதமான தோஷங்களும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. சரிங்க, அப்படியா, சரி பார்க்கலாம் என்ன ஏதுன்னு. அப்புறம் ஏன் கல்யாணம் நடக்கலை? வரன் வந்து பார்த்துட்டு போனா திரும்பி வந்து பேச மாட்டேன்றான், ஏன் அப்படின்றது திருப்பி அவங்களே கேட்டேன். இப்போ அந்த பெண்ணுடைய ஜாதகத்தை ஆழ்ந்து பார்த்த பிறகு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெளிவுபடுத்தி அதுக்கு உண்டான பரிகாரத்தை, முடக்குன்னு ஒன்று இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த முடக்கு நட்சத்திரம் சில நேரத்தில் எந்த பாவத்தில் நிற்கிறதோ அந்த பாவத்துக்கு உரிய பிரச்சனையை அது கொடுக்கும். அதான் அங்க இருக்கிறது. ஒன்றாம் பாவம்ன்றது நீங்க ஜாதகர், இரண்டாம் பாவம் குடும்பம், மூன்றாம் பாவம் முயற்சி, சகோதரன் நிறைய சொல்லலாம், நாலாம் பாவம் சுகசம், ஏழாம் பாவம் என்ன வரும், அஞ்சாம் பாவம் குழந்தை, ஆறாம் பாவம் வேலை, ஏழாம் பாவம் கணவன் மனைவி இல்லையா, திருமணம் இல்லையா? அப்போ அதை பார்க்கணும், பார்த்து அதுக்கு தகுந்த, இப்போ ஏழாம் பாவமே முடக்கா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, திருமணம் ஆகாது. அப்படி மீறி திருமணம் நடந்தால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையே இருக்காது, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சங்கடங்கள். கூட்டு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அந்த கூட்டு தொழிலையும் கூட்டாளிகளோட சண்டை, தேவையில்லாத பிரச்சனை, இப்படிலாம் வரும். இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு, நிறைய பேருக்கு அந்த பரிகாரம் செஞ்சு உண்மையிலே சொல்ல போனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு திருமணம் நடந்திருக்கு, வேலை கிடைச்சிருக்கு. இப்போ வேலை அப்படின்னு சொல்லும்போது ஆறாம் பாவம் முடக்கா வந்துருச்சுன்னா வேலை, வேலையில பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு வேலையே கிடைக்காது, இல்லை அந்த வேலை மேல தேவையற்ற கலங்கங்கள் இவங்க பேர்ல வரும். அது மாதிரி ஒரு ஜாதகத்தை எடுத்து உங்க வீட்டில் பிள்ளைங்க யாருக்காவது கல்யாணம் ஆகலை, வேலையில பிரச்சனை இருக்கு, நிறைய தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா எடுத்து பாருங்க, சனி செவ்வாய் கண்டிப்பாக இணைவு இருக்கும், சனி கேது இணைவு இருக்கும், அதே மாதிரி சனி சந்திரன் இணைவு கண்டிப்பாக இருக்கும். இப்படி இருந்தால் சனி சந்திரன் சேர்ந்தால் புணர்வு தோஷம், இந்த தோஷம் உள்ளவர்களுக்கெல்லாம் நரைமுடி தரித்து திருமணம். இப்போ ஒரு பிள்ளைக்கு வந்து ஆண் பிள்ளைக்கு புணர்வு தோஷம் இருக்குன்னா ஒரு பெண்ணை போய் பார்க்குறாரு, அந்த பெண்ணுக்கு திருமணமே நடக்கலை, நிறைய ஜாதகம் வந்து போயிடுச்சு அப்படின்னா இவர் போய் பார்த்துட்டு வந்தார்னா ஒரே மாசத்துல அந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்துரு, இவருக்கு திருமணம் நடக்காது. அதான் அங்கே இருக்கிற விஷயங்கள். சரிங்களா, ஜாதகத்தை எடுத்து பாரு. இது ஏன் இன்னைக்கு இந்த பதிவு அப்படின்னு சொன்னால், ஐப்பசி மாதம் பிறந்து விட்டது, அதுக்கப்புறம் கார்த்திகை தை மாசம்லாம் வரப்போகுது, அந்த தை மாதத்தில் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும், தன் பிள்ளைகளுக்கும் திருமணம் நடக்கணும்னு. அப்படி உள்ளவங்க அந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்க, அப்படி இல்லை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்க ஜாதகத்தை அனுப்பும். சரிங்களா, சரி. இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனை, முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது மிகவும் நன்மை.
வியாபார சம்பந்தமான செயல்களில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அரசு துறையில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். எதிர்பாரா சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். உங்களுடைய சிந்தனை போக்கில் குழப்பங்கள் உண்டாகும். மற்றவர்கள் மீதான கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய தோற்றத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்டின் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக விருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். அரசு தொடர்பான பணிகளில் ஆதாயம் ஏற்படும். உயர் அதிகாரிகள் சாதகமாக இருப்பார்கள். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை ஏற்படும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலை ஏற்படும். புதிய முயற்சிகளுக்கு உண்டான பலன்கள்லாம் கிடைக்கும். செயல்பாட்டில் இருந்து வந்த சோர்வெல்லாம் நீங்கும். இன்றைய நாள் நட்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்டை தெற்கு திசை, அதிர்ஷ்டின் மூன்றாம் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வெல்லாம் நீங்கி நன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, போட்டி தேர்வுகளில் சாதகமான சூழல்லாம் ஏற்படும். கடன் சார்ந்த உதவிகரம் கிடைக்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் சூழ்ச்சியை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். மனதிற்கு நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு தேவை. இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட வடக்கு திசை, அதிர்ஷ்டின் நான்காமின் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர் விழிப்புணர்வு தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம். உத்தியோகத்தில் சிந்தித்து செயல்படுங்கள். காப்பீடு சார்ந்த ஆலோசனைகள்லாம் கிடைக்கும். சகோதரர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். மனசில் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இன்றைய நாள் போட்டி நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்டின் ஆறாமை அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உறவினர்கள் வழியில் ஆதரவான சூழல் ஏற்படும். வியாபாரத்தில் சில மாற்றமான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி அதாவது பொது காரியத்தில் தர்ம காரியத்தில் ஈடுபடுபவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணம். கடன் நெருக்கடிகள்லாம் ஓரளவு குறையும். வீட்டினை மனதிற்கு பிடித்த மாத்திரத்தில் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தருணம். உத்தியோகத்தில் வேலையில் இருந்து வந்த எதிர்ப்புகள்லாம் குறையும். மனதில் சுபகாரியம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாக அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்டின் ஐந்தாம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்தி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். பூரம் நட்சத்திரக்கார் நெருக்கடிகள்லாம் குறையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு சிறப்பை தரும். சின்ன அதாவது சிறு சிறு தொழில் செய்பவர்கள், அதே மாதிரி குறுந்தொழில் செய்பவர்கள், உங்களுடைய செயல்பாட்டினால் சாதகமான ஒரு நல்ல நிலை ஏற்படுகின்ற ஒரு நாள். வண்டி வாகனங்களை பழுது செய்யக்கூடிய ஒரு தருணம். சொத்து பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு ஒரு
நல்ல ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். வழக்கு சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கிடைக்கும். வேலையாட்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசயசை வடக்கு திசை, அதிசயின் நான்காமின் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பொன் பொருள் சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். அதே போல உங்களுக்கு தவறி போன சில வாய்ப்புகள், வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், இல்ல நீங்க ஏதாவது கலைத்துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தவறி போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கும். நிதானமான செயல்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். உங்களுடைய பேச்சில அனுபவ அறிவு வெளிப்படும். பெரியோர்களின் ஆலோசனை நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் மிகவும் கனிவோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். வரவு நிறைந்த நாளாக அமையும். அதிசயசை மேற்கு திசை அதிசயின் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேலோங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் வெளிப்படும். சாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கனிவு தேவை, நிதானம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் இனம் புரியாத சில சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். வியாபாரம் சம்பந்தமான அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். மறைமுக தடைகளையே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வீடு மனை சார்ந்த செயல்களில் சிந்தித்து முடிவெடுங்கள். தொழில்நுட்ப கருவிகளில் கவனம் தேவை. வேலையில் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த சில முடிவுகள்லாம் தாமதமாக கிடைக்கும். இன்றைய நாள் சுபம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிசயன் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, சகோதரர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பை தரும். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவமும் அனுகூலமும் ஏற்படும். எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு இன்னைக்கு செய்தால் எண்ணிய நினைத்த முடிவுகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற நாளாக அமையும். இழுபறியாக இருந்து வந்த தன வரவுகள் கிடைக்கும். இன்றைய நாள் உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் ஐந்தாமன். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்தணும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, தன வரவுகளால் மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாள். குடும்பத்தில் கலகலப்பான சூழல்லாம் ஏற்படும். சில வேலையில அனுசரித்து செல்லுங்கள். அதன் மூலம் எண்ணிய முடிவுகள்லாம் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் இன்றைய நாள் உழைப்புக்கு மரியாதை கொடுங்கள். உழைப்புக்கு மதிப்பு கொடுங்கள். உழைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க மனதார அந்த விஷயத்தை செய்யுங்கள். இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது எப்பொழுதுமே உழைப்புக்கு நம்ம வந்து மதிப்பு கொடுத்தால், அதை மனதார செய்தால் அதற்கு ஏற்ப பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதிசயசை மேற்கு திசை. அசையின் எட்டாமின் அசு நிறம் நீல நிறத்தை பயன்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள்.
திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவே கிடைக்கலன்னு எதை நினைத்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இன்னைக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தனம் சார்ந்த செயல்பாட்டில் கவனம் தேவை. உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். அனுபவம் மிக்கவர்கள் ஆலோசனை புதிய நம்பிக்கையை தரும். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். வழக்கு தொடர்பான விஷயத்தில் எதிர்பார்த்த முடிவுகள்லாம் நல்ல விதமாக கிடைக்கின்ற ஒரு நாள். உங்களுடைய எண்ணங்கள் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் ஞாபக சக்தி பெருகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய இசை வடக்கு திசை இசையின் ஆறாமின் அரிச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்கார நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீன ராசி நேயர்களே, உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக அமையும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள்லாம் கிடைக்கும். ஆராய்ச்சி துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எழுபறியான சில வரவுகள் மூலம் கையிருப்புகள்லாம் அதிகரிக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். கமிஷன் வேலையில் இருப்பவர்கள்லாம், கமிஷன் ஏஜென்ட் அதில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற ஒரு தருணம். எதிர்பாரா சில உதவிகரம் கிடைக்கும். இன்றைய நாள் சிரமங்கள்லாம் விலகி சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த அதிசய இசை மேற்கு திசை இசையின் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திர கையிருப்புகள்லாம் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திர உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.